புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய சொல் கேட்டு அவர்களால் அன்பு பாராட்டப்பட்டு தமிழக மக்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக அறிமுகமானவர்தான் நம்முடைய ஓபிஎஸ் அவர்கள். இன்று அவர்களது இயக்கத்தின் சார்பிலே நடைபெறும் இந்த விழா என்பது ஒத்த கருத்துடையவர்கள் தமிழகத்தினுடைய இஸ்லாமிய பெருமக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விழாவாக நடைபெறுகிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நண்பர்களே, சிறுபான்மை மக்களுக்கும் பெரும்பான்மை மக்களுக்கும் பாலமாக இருக்கின்ற கூட்டம் இந்த கூட்டம் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். மேலும் ரம்லான் மாதம் புனித மாதம். இந்த மாதத்திலே ஏழைகளுக்கு உதவ வேண்டும், நல்லது செய்ய வேண்டும், அப்படி செய்தால் நல்லது நடக்கும் என்று கூறுவார்கள். அந்த வகையிலே இங்கே இருக்கின்ற ஒத்த கருத்துடைய தலைவர்கள் எல்லாம் நல்லது செய்பவர்கள், நல்லது நடக்கும் என்று நம்புபவர்கள், நல்லது நடக்கும் என்பதிலே மாற்று கருத்தும் இருக்காது என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். நண்பர்களே, இன்றைய அரசியல் சூழல் என்ன? தமிழக அரசியல் சூழல் என்ன? தமிழகத்தை பொறுத்தவரையிலே எத்துறையை சார்ந்தவர்களும் இன்றைக்கு ஏன் திருப்தியாக இல்லை, ஏன் நிம்மதியாக இல்லை, அதற்கு காரணம் என்ன? சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அவர்கள் மறைந்த பிறகு அங்கிருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரியான முடிவை எடுத்தது. அதன் அடிப்படையிலே ஓபிஎஸ் அவர்களது தலைமையிலான கட்சியும் ஆட்சியும் நடைபெற்றது. இன்று அந்த நிலை தொடருமேயானால் தமிழகத்துடைய வளர்ச்சி பற்றியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் யாரும் குறை சொல்ல முடியாது என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. இதற்கெல்லாம் காரணம் யார் என்று எல்லோருக்கும் தெரியும். இந்த நிலை தொடருமேயானால் தமிழக மக்கள் அவர்களை இனிமேல் மன்னிக்க தயாராக இல்லை என்பதை நான் இந்த நேரத்திலே குறிப்பிட்டு கூறி, பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள், இவர்களுடைய செயல்பாடு இஸ்லாமிய மக்களுக்கு தமிழகத்திலே பெருமை சேர்த்தது. அதே வழியிலே இங்கே மேடையிலே இருக்கின்ற தலைவர்களுடைய பணி இஸ்லாமியர்களுக்கு வருங்காலங்களிலே பெருமை சேர்க்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, எங்களது இயக்கப்பணி மக்கள் பணி தொடரும், வளரும், சிறக்கும், உயரும். அதன் அடிப்படையிலே வருங்காலங்களிலே தமிழகத்திலே மக்களுடைய எதிர்பார்ப்புக்கேற்றவாறு நல்லவர்கள், பண்பாளர்கள், வல்லவர்கள், ஒற்றை கருத்துடையவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு நல்லாட்சி நடத்துவார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது என்பதை இந்த நேரத்திலே கூறி, மிகச் சிறப்பான முறையிலே இன்றைக்கு இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கும் பெரியவர் ஐயா மதுசூதன் அவர்களுக்கும், ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மரியாதைக்குரிய மூத்த முன்னணி தலைவர்களுக்கும், தமிழ் மாநில காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பிலே உலம் நிறைந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.